ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல்க்கு தான் முதல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோடய பெல்லைக்கான வச்சு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஓனடு கேம்ஸ் எந்த இடத்துல வாங்குறது அதே மாதிரி நியூ கேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இமெயில் நம்ம வந்து எந்த இடத்துல வாங்குறதுன்ற பற்றி பேச போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதனால் இது வந்து ஃபுல்லாக பாருங்கள் கேம்ஸ் மட்டும்தான் அதாவது கேம்ஸ் மட்டும் இமெயில் தராங்களா இல்லை கேமிங் கண்ட்ரோல் இஎயில் தராங்களான்றத பற்றி ஃபுல்லாக பேசிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம் நேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ டூ செட் ஸ்டோர் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணிகிட்ருக்கேன் கேம் நேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா செல் பண்ண முடியும் பை பண்ண முடியும் செல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க விளாண்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா விளாண்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ பிக்கப்பே போட்டுக்கலாம் ஃப்ரீ பிக்கப்னா அவங்க செ ப்ளூடாட்டில் சொல்லிடுவாங்க அந்த ப்ளூ காரங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஃப்ரீ பிக்கப் பண்ணிக்குவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் எந்த கேமை விற்கிறீங்களோ அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பர் சுற்றிடுங்க பபுள் ரேப்பர் பார்த்துருப்பீங்க அந்த பபுள் ரேப்பர் சுற்றிட்டு மேலே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் போட்டுருங்க போட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து சேஃபாக போயிடும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிக்கப் போகிறனால நம்ம வந்து அசால்ட்டாக வந்து அந்த டிஸ்கை மட்டும் கையில் கொடுத்துடக்கூடாது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ரேப்பர் சுற்றி நம்ம வந்து ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவங்க மேலே ஒரு கவர் மட்டும் தான் போட்டு கொடுப்பாங்க அந்த கவரோட பார்த்திங்கன்னா அது சேஃபாக அந்த இடத்துக்கு போகணும்னு ஒன் டே ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க ஏன்னா ட்ரே சேஃபாக ஆகி அவங்கள்ட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை பார்த்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா எதாவது டேமேஜஸ் இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுதான்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்னு வரும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோக்கு போட்டுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லைன்னா யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா நான் டிஸ்க்கு செல் பண்ணிட்டேன் பட் டிஸ்க்கு செல் பண்ணிவிட்டு அங்கே போனவனே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ்ன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்ததே இல்லை நான் இது வரைக்கும் பார்த்திங்கனா ஒரு ஏழு எட்டு ஆர்டர் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன் அந்த ஏழு எட்டு ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு நாலு டிஸ்க் அஞ்சு டிஸ்க்கு இல்லை பத்து டிஸ்க் வரைக்கும் செல் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு தடவை கூட ஒரு டிஸ்கில் டேமேஜ் கூட வந்ததில்லை பாக்ஸ் கூட டேமேஜ் ஆனதில்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கம்ப்ளீட்டில் தான் வந்திருக்கு ஆனால் இவங்க ஒரு சில பேர் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா சப்ஸ்கிரைபர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து செல் பண்ணியிருக்கேன் பட் அந்த செல் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனால் எங்கள் டிஸ்க் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றாங்க அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ப்ராப்பராக வந்து அந்த பேக்கிங் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க நமக்கு அனுப்புகிறப்ப எப்படி பேக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம மட்டும் அதை எதிர்பார்க்குறோம் நல்லா பேக்கிங் பண்ணி அனுப்பணும்னு அப்போ நம்ம வந்து செல் பண்ணுற ப்ராடக்ட்டு அவங்கள்ட்ட ஒழுங்காக போனோம் அப்படின்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேக்கிங் பண்ணி அனுப்பணும் அளவுக்கு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு கடையில் வைக்குமா அதை கூட வாங்கி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்டு அமேசான்லாம் போகிறப்ப நமக்கு அந்த பாக்ஸ் வரும் அந்த பாக்ஸை கூட நீங்கள் வச்சு அனுப்பலாம் ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேமேஜ் இல்லாமல் போய் ஈஸியாக அந்த ப்ரொசீஜர் முடிக்க ட்ரை பண்ணும் இல்லை அப்படின்னா அந்த டெஸ்டிங் கம்ப்ளீட்லேயே நீங்கள் டேமேஜ் இல்லை ஃபெயில்டுன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க பிக்கப் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துக்குவாங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்குலாம் அமௌண்ட்டு நீங்கள் தான் தயவு நூறுரூவா இரநூறுவா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த உடஞ்ச டிஸ்க்கு இரநூறுவா கொடுத்து வாங்கணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளியர் பண்ணலான்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன் அதேமாதிரி இ டூ ஜெட் ஸ்டோரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு கேமிங் கன்சோலும் வாங்கலாம் கேம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு மணி ஸ்டாப் மின்ட்டுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு ப்ராடக்ட் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க அந்த டீலர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டைப் வச்சுருக்காங்க அந்த டைப்பில் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் மணின்றது நீங்கள் எந்த விதமான டவுன் பேமெண்ட்டும் கட்ட தேவையில்ல உங்கள்கிட்ட எவ்வளோ கிரெடிட் லிமிட் இருக்கோ அந்த கிரெடிட் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபுல்லாகவே வாங்கிக்க முடியும் ஜஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் போடுவாங்க அதாவது த்ரீ மந்த்தில் டுவெல் டுவல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி பீரியட் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைன் மந்த்து சிக்ஸ் மந்த்து வரைக்குமே கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து டுவெல் மந்த் வரைக்கும் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் அடுத்து ஸ்டாப் மின்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேம் வாங்குறீங்க அப்படின்னா இல்லை ஒரு ரூபாய்க்கு ஒரு கேம் வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கட்டுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் கொடுப்பாங்க அது இன்ட்ரெஸ்ட்டு ஃப்ரீ பேமெண்ட்டுன்னு கொடுப்பாங்க அந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டல அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும் அதே நீங்கள் மூணு மாதத்துக்குள்ளே கட்டுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகாது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டவுன் பேமெண்ட் மட்டும் ஒரு தௌசண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த ப ரூபாய் டிஸ்க்னால் நீங்கள் மூணாயிரூபா கட்டி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கப்புறம் அவங்களதுலேயும் வந்து டெஸ்ட் அந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் ஏன்னா சில பேர் நினைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் போட்டோம் அப்படின்னா இஎம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் எடுத்துக்கோங்களா இல்லைன்னு பே பண்ணுற மாதிரி விஷயங்கள் வருமா பே பண்ணுற மாதிரி வந்து வருமானது நிறையவே டவுட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு ஜஸ்ட் மணி அது அப்புறம் ஸ்டாம்பிண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஆட்டோ டெபிட் செட்டப் பண்ணியிருப்பீங்க பட் ஆட்டோ டெபிட்லேயே விடாதீங்க தயவுசெய்து உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பே பண்ணிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த சிபில் ஸ்கோர்ன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் டைம் பீரியடில் கட்டுறது பிரச்சனை இல்லை சில சமயம் வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு ரெண்டு ரூபா கம்மியாக இருந்தாலும் அந்த ஆட்டோ டெபி டெபிட் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிடும் இதனால் உங்களுக்கு ஃபைன் ப்ராசஸ் போட்டுருவாங்க அதனால் பார்த்துங்க முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க இஎம்ஐக்கான ப்ரொசீஜர்ஸ் ஸ்னாப்மிட்டு ஜெஸ்ட் மணி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்து வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேமெண்ட் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஜஸ்ட் மணியில் ட்ரை பண்ணிருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா வரைக்கும் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அதாவது இருபதாயிரரூபா வரைக்கும் இஎம்ஐ போட்டிருக்கேன் அதிகபட்சம் இதுக்கு மேலே வந்து நான் போட்டதில்லை ஏன்னா என்னோட கிரெடிட்மிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வரும் அதனால் பார்த்திங்கனா நான் ட்வெண்ட்டி தான் போட்டிருக்கேன் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் போட்டாங்க அதாவது அமௌண்ட் அதிகமாக அதிகமாக ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் அதாவது நீங்கள் வாங்க அமௌண்ட் போடுறீங்களா அதுலேருந்து ஒரு ஒன்னுலேருந்து ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் ஆட் ஆட் ஆகும் அதனால் அளவுக்கு இதையும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏ போய் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் பண்ணுறாங்க ஆஃப்லைன் ஸ்டோரில் போனாலே உங்களுக்கு ஜஸ்ட் மணிலாம் அக்சஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பே லெட்ரு யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் வாங்குவீங்க அதுலேயும் பே லெட்ரு இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க மொதல் வந்து பார்த்தீங்கன்னா பே மட்டும் மட்டும்தான் இருந்தது இப்போ பே லெட்ரு இஎம்ஐன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க அதுலேயும் நீங்கள் வாங்கிக்க முடியும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபானு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் தனியாக அதுக்குன்னே இருக்கிற ஸ்டோர்ஸில் வந்து வாங்கிட்டிங்க அப்படின்னா அந்த இப்போ கேம் ஸ்டோர் அப்படின்னா கேம் ஸ்டோர்லேயே நீங்கள் வாங்குறீங்கன்னா கேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரிட்டன் எடுத்துக்குவாங்க அப்படியே ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த செல்லரை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம பேசிக்காக ஃப்ளிப்கார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் கேரி எக்ஸிகூட்டிவிட்டோ தான் பேச முடியும் அந்த எக்ஸிகூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிலமே பிஸியாக இருப்பாரு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பண்ணுவாங்களான்னு தெரியல அதனால் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் ஷாப்னால் இந்த மாதிரி பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் கன்சோல் விற்கக்கூடிய அந்த கேமிங் ஷாப்லேயே நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டு இ டூ இசட் ஸ்டோரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் நேஷன் இது ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு தான் இதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ ப்ராசஸும் போயிட்டுருக்கு நீங்கள் முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இஎம்ஐயில் வாங்க ட்ரை பண்ணுவீங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து புதுசாக ஒரு கன்சோல் வாங்கினாலும் செகண்ட்ஸாக ஒரு கன்சோல் வாங்கினாலும் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீ ஒன்னோடும் போட்டு விளாண்டுக்கலாம் நீங்கள் நியூவும் போட்டு விளாண்டுக்கலாம் நியூ தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நியூ டிஸ்க்குன்னு வச்சுக்கணிங்களேன் இப்போ ஒரு நாலாயிரரூபா ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வைக்குதா அதே ப்ரீ ஓனோடு அப்படின்னா அங்கே ஒரு நாலாயிரூவா டிஸ்க்கு ஒரு வந்த புது கேமு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூபாய்க்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வாங்குங்க வாங்கி விளான்ட்டு ஆகியே நீங்கள் செல் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு எழுநூத்தம்பது ரூபா எட்நூறுவா வரைக்கும் எடுத்துக்குவோம் கண்டிப்பாக நம்ம செல் வாங்குற கேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோதான் பாதிக்கு பாதிக்கு தான் இந்த மாதிரி ரேட்டு போகும் கேமிங் கன்சோலாக இருந்தாலும் கேம்ஸாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்கிறப்ப பாதி தான் போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீ ஒனர்டு கேம்ஸு அதேமாதிரி இஎம்ஐல எப்படி வாங்குறதுன்ற பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்ருப்பீங்க இது பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் வரைக்குமே அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க மேக்ஸிமம் இப்போ பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபைவ் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க சரி பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபைவ் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வந்து அவங்க இது பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்போர்ட்டை தெரிவிங்க மறக்க அவங்க ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிவிடுங்க இதோட நம்ம அடுத்த டெக் வீடியோஸை மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்